ಪಾಪ ವ್ಯಾಘ್ರಾದಿ ರೂಢ ಕ್ಷಿಪ್ರ ಪ್ರಸಾದಿ ಭಗವಾನ್ ಅಯ್ಯನಯ್ಯಪ್ಪ ಸ್ವಾಮಿಯೇ. சுவாமியே சன்னமையப்பா, சபரிமலை விரதத்தை முறையாக அனுஷ்டித்ததுக்கு அப்புறமா அடுத்து முக்கியமான ஒரு கட்டம் இருமுடி. இந்த இருமுடி பூஜை அப்படிங்கிறது நம்முடைய இத்தனை நாள் இருந்த விரதத்துடைய பலனை பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு தருணம். அதனால தான் இந்த சபரிமலை யாத்திரையில் முக்கியமான ஒரு கட்டமாக இந்த இருமுடி கட்டுறது அப்படிங்கிறத நம்ம வச்சுட்டுருக்கோம். இதுக்கு பலவிதமான வழிமுறைகள் உண்டு. ஒரு ஒரு குருசாமிமார்களும் ஒரு ஒரு வழிமுறைகளை ஃபாலோ பண்ணாலும் சில அடிப்படையான விஷயங்கள் அப்படிங்கிறது இருமுடியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இத்தனை நாள் விரதம் இருந்து அந்த விரதத்துடைய பூர்ண பலனை இந்த இருமுடியில் நம்ம நிறைக்கிறதுனால தான் அந்த இருமுடி பகவான்கிட்ட போய் சேரும்போது அது ஆத்மசமர்ப்பணமாக மாறுறது. இன்னும் விசேஷமாக சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய ஆத்மா தான் அங்கே நெய்யாக நம்ம நிறைக்கிறோம். அப்போது இந்த பூர்ணமான விரத பலன் எங்கே போகிறது அப்படின்னா, பகவான்கிட்ட போய் சேர்ந்துடுறது. அதுக்கப்புறம் அந்த பிரசாதமாக நமக்கு திரும்ப கிடைக்கும் போது அந்த விரதத்துடைய பலனையும் பகவானோட அனுகிரகமும் சேர்ந்து நமக்கு திரும்ப வரதான். அதனால் முறையான விரதத்தோடு கட்டப்படுற இருமுடி பகவான் போய் அபிஷேகமாகும்போது ஒவ்வொரு நெய் அபிஷேகமும் பகவானுக்கு ஒரு கும்பாபிஷேகமாக ஆறுது. இத்தனை பேருடைய விரத பலனும் பகவானுக்கு போய் சேர்ற காரணத்தினால தான் சபரிமலையில் சைதன்யம் கொஞ்சம் கூட குறையாமல் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஜாஸ்தியாகிட்டுருக்கு. ஏன்னா வழக்கமாக ஒரு கோவிலுக்கு நம்ம கும்பாபிஷேகம் பண்ணுவோம். எதுக்காக கும்பாபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மந்திர சக்தியானது கும்பாபிஷேகம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் வருஷம் ஆனோடனே அது கம்மியாகும். திருப்பியும் அந்த சக்தியை ஊட்டுறதுக்காக இத்தனை பக்தர்கள் வரும்போது அந்த சக்தியானது எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஆனால் சபரிமலையை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பகவானுடைய சைதன்யம் ஜாஸ்தியாகிட்டே இருக்கே. இதுக்கு காரணம் இத்தனை பேருடைய விரத பலனும் அந்த நெய்யாக மாறி அந்த நெய் பகவானுக்கு அபிஷேகமாகும் போது ஒவ்வொன்றும் ஒரு கும்பாபிஷேகத்துடைய பலனை சுவாமிக்கு கொடுக்குறதான். ஒவ்வொரு பக்தனுடைய விரத பலனும் பகவானுக்கே போய் சேர்ந்து பன்மடங்கு அது ஜாஸ்தியாக இருந்தோம். ஏன்னா பகவானுடைய சொரூபம் எப்படி இருக்கான், கண்ணாடி போல் இருக்கான். நம்ம கண்ணாடியில் பார்த்தா நம்மளுடைய முகம்தான் நமக்கு தெரியும். அதுபோல் பகவானும் நம்மளுடைய விரதத்துடைய பலனை அங்கே பிரதிபலிக்கிறானோ. ஆக அந்த இருமுடி அப்படிங்கிறது நம்மளுடைய விரத பலன், நம்மளுடைய தப்போசக்தி. அந்த தப்போசக்தி தான் அங்கே இருமுடியில் நெய்யாக உட்காந்துருக்கு. இந்த இருமுடி தத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான தத்துவம். அதனால தான் மண்டல விரதம் இல்லாமல் இருமுடி கட்டிக்காதுங்கோ அப்படின்னு எல்லா பெரியவாளும் சொல்லக்கூடிய காரணம் இதுதான். பத்து நாள் விரதம் இருக்கேன், நாலு நாள் விரதம் இருக்கேன், கார்த்தால மாலை போட்டுன்னு சாயந்தரம் கட்டுன்னு இருக்கிறேன். இதெல்லாம் சரியான முறைகள் கிடையாது. எப்போ முறையாக நம்ம விரதம் இருந்து அந்த நெய்யை சுவாமிக்கு சேர்க்குறோமோ அப்போ தான் அது பூர்ணமான விரத பலனை நம்மளுக்கும் கொடுத்து சுவாமிக்கும் அதனால் சந்தோஷம் ஏற்படுறதாம். இருமுடியுடைய தத்துவத்தை தொடர்ந்து நம்ம பார்ப்போம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே.